அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயம், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று ஒருவருக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நீங்கள் போட்டிருக்க தங்க வளையலையோ தங்க செயின்களையோ வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை வைத்தோ ஃப்ரிட்ஜை வைத்தெல்லாம் கிடையாது, உங்கள் மனசை வைத்து தான். ஒருத்தர் வந்திருக்காங்க பேச வந்திருக்காங்கன்னா அவங்ககிட்ட முகத்தை கொடுத்து பேசுங்க. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் மொபைல் உட்காந்து நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்காது, அது சரியான செயல் அல்ல. முந்திலாம் வந்து எல்லாருமே எல்லார் வீட்டுக்கும் போவோம், இப்போ வந்து கால ஓட்டத்தில் அந்த போகிற விஷயமே கம்மியாகிடுச்சு. அதிலும் இப்போ கொரோனா வந்தப்புறம் யாரும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. அப்போது அதையும் மீறி யாரோ வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க, கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் பேசுகிறாங்கன்னா தயவுசெய்து முகம் கொடுத்து பேசுங்க. இப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்கள், பெரிய பேரரசுகள், வீட்டோ பவர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த பூமியை அழிக்கணுன்னா ஒரு நொடியில் அழிச்சிடலாம், அழிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பூமியை காப்பாற்றணுன்னா தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள். அது வல்லரசு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸ், இத்தாலி, இஸ்ரேல், இந்தியா, எல்லா நாடுகளும் தண்ணி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு விஷயத்தை அதை உருவாக்குறது தான், அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கடினமான விஷயம். அப்போது உறவுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மொபைலை வந்த உடனே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, மனசு விட்டு பேசுங்க. வந்தவர்களில் வந்து தண்ணியை கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. தண்ணி வேணுமான்னு கேளுங்க. சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்காதீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி சாப்பிட வைத்து அனுப்புங்க. வரவங்களுக்கு வந்து சுகர் வந்து உங்களுக்கு சுகர் போடலாமான்னு கேட்காதீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் கணவர்கிட்ட ஏன் உங்களுக்கு வழக்கம் போல் மீடியம் சுகர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பக்கத்து இருப்பவர் உடனே சொல்லுவார், எனக்கும் மீடியமாக போடுங்க, எனக்கு சுகர் வேண்டான்னு சொல்லுவார். நீங்களே உங்களுக்கு சுகர் இருக்கு, ஐயோ இந்த வயசில் ஒன்றும் சுகர் வரலையான்னு கேட்குற கேள்விகள்லாம் மிகப்பெரிய தவறான விஷயங்கள். அப்போ உறவுகளை வந்து நம்ம பேணி காக்கணுன்னா நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி சொல்ல போகிறேன். எனக்கு இது சொன்னால் ஒரு 50 விஷயங்கள் சொல்லலாம், கட்டறிந்த விஷயங்கள், எல்லோருமே கற்றுக்கொள்ளட்டுமே, எல்லோருமே தெரிந்து அதை பின்பற்ற பட்சத்தில் மிக சிறப்பான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை எல்லோரும் வாழ முடியும். இந்த எபிசோடில் பொறுத்த வரைக்கும் நிறைவாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவுசெய்து பணம் இருக்கோ பணம் இல்லையோ கடன் வாங்கியாது, வீட்டில் எப்பொழுதுமே மியூசிக்கோடு வாழ பழகுங்கள்.